ஒருத்தங்களை மன அளவில் காயப்படுத்தினா உங்களுக்கு மனம் வலிச்சுக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு சமயத்தில். தயவு செய்து எந்த சூழ்நிலையிலையும் ஒருத்தங்களுக்கு உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல, உபத்திரம் செய்யாதீங்க. மெயினாக வந்து உழைக்கக்கூடியவங்களுக்கு உழைப்பிற்குண்டான வருமானத்தை கொடுத்து பழகுங்க. பணம் காசு வந்ததுன்னா இறைவனோட அருள்னால அவங்க அடுத்து எப்படி வேணாலும் ஞான நிலையிலையும் பொருளாதார நிலையிலையும் நிறைய லெவலில் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அன்னைக்கு எங்கே கொண்டு மூச்சு வச்சுப்பீங்க? சரணம், அனைவருக்கும் வணக்கம். தயவு செஞ்சு ஒருத்தங்க வயிற்றுச்சலை கொட்டிக்கிற மாதிரி வாழவே வாழாதீங்க, நடந்துக்காதீங்க, வீணாக போயிடுவீங்க, தரிசாக போயிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, ஒருத்தனை மன அளவில் காயப்படுத்துறது நம்மளை ஒன்றுமே பண்ணாது, வாயளவில் சொல்லிவிட்டு அதோட விட்டுறேன்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது, நியூட்டன்ஸ் தேர்ட்லா படி ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு. சயின்டிஃபிக்காகவும் ப்ரூவ் பண்ணிட்டாங்க, அகத்தியர் சொல்லிட்டாரு, போகர் சொல்லிட்டாரு, சித்தர்கள் மகான்கள் முனிவர்கள் சொல்லிட்டாங்க. அப்போ என்னென்னா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க, ஒருத்தங்களை மன அளவில் காயப்படுத்தினா உங்களுக்கு மனம் வலிச்சுக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு சமயத்தில். உடல் அளவில் காயப்படுத்தீங்கன்னா உடல் அளவில் உங்களுக்கு அந்த பிரச்சனை திருப்பி வரும். வார்த்தை அளவில் காயப்படுத்தீங்கன்னா வார்த்தைகள் அளவில் திருப்பி வரும். இதுவே ஒருத்தங்களை நீங்கள் எதுலேயுமே காயப்படுத்தாமல் சந்தோஷமாக வச்சிங்கன்னா சந்தோஷம் திரும்பி வரும். அதுதான் கான்செப்ட், யூனிவர்சல்லாம் இப்படி தான் செயல்படுது. ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. நீங்கள் தயவு செய்து எந்த சூழ்நிலையிலையும் ஒருத்தங்களுக்கு உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல, உபத்திரம் செய்யாதீங்க. ஒருத்த வீணாக போகிறதுனா அவனே நாசமாக போயிடுவான். நீங்கள் நாசமாக போக வச்சு தான் அவன் நாசமாக போகணுன்ற அவசியம் இல்லை, அவனே நாசமாக போய் அந்த பழியை அவனே ஏற்றுப்பான். நீங்கள் ஒரு சாபம் விட்டோ இல்லை நீங்கள் ஒரு தேவையில்லாத வார்த்தைகளை உபயோகப்படுத்தியோ அந்த கர்ம வினையை நீங்கள் வாங்கி கட்டிக்காதீங்க. மெயினாக வந்து உழைக்கக்கூடியவங்களுக்கு உழைப்பிற்குண்டான வருமானத்தை கொடுத்து பழகுங்க. ஒரு 10 ரூபா கம்மியாக கொடுத்தீங்கனாலும் அவன் நடாது அப்படி நினச்சிட்டான்னா அது உங்களை பாதிக்கும். உழைக்கிறவனுக்கு என்ன உழைப்புக்குண்டான வருமானத்தை கேட்குறானா, ரொம்ப அதிகமாக கொடுத்து அவனை சந்தோஷப்படுத்த முடியலனாலும் பரவாயில்ல, உழைப்புக்குண்டான ஊதியத்தை முதல்ல கம்பேர் பண்ணி விசாரித்து கொடுத்து பழகுங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்களோட கண்ட்ரோலில் இருக்காங்க, உங்களோட வருமானத்தில் இருக்காங்க, உங்களோட பொருளாதார சப்போர்ட்டில் இருக்கிறாங்க, உங்களோட ஃபேமிலியோட கண்ட்ரோலில் இருக்காங்கன்றதுக்காக அவங்க மேலே ரொம்ப உரிமை எடுத்து அவங்கள ரொம்ப இலக்காரமாக பார்த்து கேவலமாக பிச்சைக்காரத்தனமாக நடத்தாதீங்க. இன்றைக்கி அவங்களோட சூழ்நிலை அப்படி. பணம் காசு வந்ததுன்னா இறைவனோட அருள்னால அவங்க அடுத்து எப்படி வேணாலும் ஞான நிலையிலையும் பொருளாதார நிலையிலையும் நிறைய லெவலில் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அன்றைக்கி எங்கே கொண்டு மூஞ்சி வச்சுப்பீங்க? ஸோ ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணுறீங்கன்னா கூட எதிர்பார்ப்பு இல்லாமல் உதவி பண்ணுங்கள். உங்களோட கண்ட்ரோலில் இருக்கிறவங்கள அடிமைகள் மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க, அப்படி இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. ரெண்டாவது, ஒருத்தங்களுக்கு ஒரு பண உதவி கொடுத்து ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா ஒன்று கடனாக கொடுக்குறமா இல்லை சும்மா கொடுக்குறமான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கடனாக கொடுக்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும், சும்மா நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வைங்க, சும்மா கொடுத்தா கொடுத்ததோடு விட்டுறணும். இதை நான் கொடுத்துட்டேன் என்ன பதிவுகள் உங்களுக்கு இருந்ததுன்னா அது உங்களுக்கு கர்ம வினையாக வரும், அது அவங்களையும் பாதிக்கும். அப்போ எப்படி பாதிக்குன்னா, கொடுத்துட்டேன்ற தன்மை இருந்ததுனாவே அடுத்த டைம் நீங்கள் ஃபோனில் பேசும்போதோ இல்லை நேரில் மீட் பண்ணும்போதோ நான் என்னமோ உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன்றது உங்களே அறியாமல் உங்கள் சப்கான்ஷியஸில் ஸ்டோர் ஆயிரு. நீங்கள் அப்படிலாம் இல்லைன்னா சொல்லாதீங்க, ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கும். என்றைக்குமே இந்த மாதிரியான சூழ்நிலையில் வயிற்றுச்சல் அப்படின்றது இன்னும் பெரும்பாலும் எங்கே கொட்டிப்பீங்கன்னா பொண்ணுங்களோட வயிற்றுச்சலை கொட்டிக்கிறது. நான் ஓப்பனாக ஒரு வார்த்தை சொல்கிறேன், நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, ஒரு ஒரு ப்ராஸ்டியூட்டுக்கிட்ட போனீங்கன்னா கூட ஒரு 1 ஹவர்னா 1 ஹவர் இல்லை ஒரு நைட்னா ஒரு நைட்டு பணம் கொடுத்த உடனே உடல் அளவில் அவங்களோட இன்பம் உடல் உறவு இருந்திருக்கும், அதோட முடிஞ்சது. அவங்க யாரோ இவங்க யாரோ. ஆனால் இந்த மனதிற்கு உண்டான கனெக்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கார்ட்ஸ் அப்படிம்பாங்க, CHORDS, கார்ட்ஸ். ஒரு பொண்ணோட ஒன்றும் இல்லாமல் நல்லா போயிட்டு இருந்த பொண்ணோட மனசை கெடுத்து லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு தேவையில்லாமல் ஒரு கார்டு ஒன்று கிரியேட் பண்ணி அந்த பொண்ணை உங்களே நினைக்க வச்சு நீங்கள் அந்த பொண்ணே நினச்சி உடல் அளவுலேயோ இல்லை உள்ள அளவுலேயோ ஒருத்தங்களை நீங்கள் கெடுத்துட்டீங்க. நான் உடல் அளவுலையும் சொல்கிறேன் உள்ள அளவுலையும் சொல்கிறேன், கெடுத்துட்டீங்கனாவே அது ஒரு மிகப்பெரிய கர்ம வினையாக வந்து முடியும். இதுக்கு பேர் தான் பெண் சாபம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை ஏமாற்றிட்டு போகிறது மட்டும் பெண் சாபம் கிடையாது, ஒரு தேவையில்லாத ப்ராமிஸை பண்ணிவிட்டு கமிட்மெண்ட்டை சொல்லிவிட்டு விடலைன்னா கூட அந்த பெண் சாபம் என்பது துரத்தம். அதுக்கெலாம் இப்போ பல பரிகாரங்கள் வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன். பரிகாரங்கள்னால் என்ன, தாயத்தை வாங்கி கட்டுங்க, அதை வாங்கி கட்டுங்க, இதை வாங்கி கட்டுங்கன்னு சொல்ல, சில பெண் தெய்வங்களுக்கு நம்ம சில விஷயங்கள் பூஜை புனஸ்காரங்கள் பண்ண வேண்டியது இருக்குது, அது நீங்களே பண்ணிக்கலாம், என்கிட்ட தான் கொடுத்து பண்ணணுன்றது இல்லை. ஸோ அதுவும் சொல்லிகிட்டு இருக்கு. ஸோ ஒருத்தன் வயிறறிகிற மாதிரி நடந்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை முடிஞ்சுன்னு நினச்சிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவன் வாயிலிருந்து நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கிற ட்ரை பண்ணுங்கள். முடியவே முடியல ஒருத்தன் கெட்டதாக பேசுகிறான்னா அவன் சைக்கும், அவனை விட்டுருங்க, அவனை பற்றியே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாம். கான்சியஸாக இருக்கிற ஒருத்தன், தெளிவாக இருக்கிற ஒருத்தன், பகுத்தறிவோடு பார்க்கக்கூடிய ஒருத்தன், முட்டாள்தனமாக இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த பகுத்தறிவோடு இருக்கிறவன் நம்மளை வந்து கரெக்டாக அப்ரிஷியேட் பண்ணுறானா, நம்மளோட ஒர்க்ஸுக்கு முன்னாடி நிற்கிறானா, அவனுக்கு எந்த சூழ்நிலையிலையும் நம்ம அவனுக்கு மட்டும் உண்மையாக இருந்தால் போதும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளை நெகட்டிவாக பேசுகிறவங்கள பற்றி கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை. நன்றி,
வணக்கம். மட்டும்தான் என்னோடது மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றது, அந்த ஐடியாவுக்கு உண்டான மெட்டீரியலைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள், நன்கொடைகள் கொடுக்கக்கூடியது எல்லாமே நீங்கள் தான். நீங்கள் இல்லாமல் இது சாத்தியமே இல்லை. பல உயிர்கள் பசியாற போது அந்த வேலைகள் தினமும் போயிட்டுருக்கு. நல்லலார் சொல்வது போல் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது உங்களது வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் அனைத்து புண்ணியங்களையும் தேடித்தரக்கூடிய மாபெரும் ஆற்றல் மிக்கது. சிவானந்தர் சொல்லியிருக்கிறாரு, வள்ளலார் சொல்லியிருக்கிறாரு, அகத்தியர் சொல்லியிருக்கிறாரு, போகர் சொல்லியிருக்கிறாரு, எல்லா சித்தர்களும் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். ஸோ புண்ணியத்தை சம்பாதிங்க, உங்களோட வாழ்க்கை சுபிட்சமாக மாறும். ஒரு ரூபாயாக இருந்தாலும் அது நிச்சயமாக அதற்குண்டான புண்ணிய பலன் உங்களை வந்தே தீரும், உங்களை வந்து நிச்சயமாக அடையும் என்பதை சொல்லிக்கொண்டு, வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் எந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பணும், நன்கொடை அளிக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம். வாழ்க வளமுடன், குருவே சரணம்.